இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹீரோ அறிமுகப்படுத்த போறேன். யார் அந்த ஹீரோன்னு பார்க்க ஆசையா இருக்கீங்களா? சரி, இந்த வீடியோவோட நடுவுல தான் அந்த ஹீரோவை காட்டுவேன். சரியா பாருங்க. இப்போ இங்க உங்களுக்காக டீச்சர் ஒரு அழகான கடலை உருவாக்கி இருக்கேன். நல்லா இருக்குதா கடல்? இந்த கடல்ல கடல்ல என்ன போகும்? கப்பல் அப்படித்தானே? கப்பல் போக போகுது. எத்தனை கப்பல் எண்ணுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4 நான்கு கப்பல் பாருங்க. நான்கு கப்பல் கடல்ல போய்கிட்டு இருக்கு அப்படித்தானே? இதுல ஒரு கப்பலை நம்ம எங்கேயாவது அனுப்பிடலாமா? வேற நாட்டுக்கு அனுப்பிடுவோமா? இந்த கப்பலை அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம். அனுப்பிடுவோமா? அனுப்பியாச்சு. இப்ப எத்தனை கப்பல் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 மூன்று கப்பல் இருக்குது பாருங்க. மூன்று கப்பல். சரியா மூன்று கப்பல் இருக்குது. அடுத்து பாருங்க, மூன்று கப்பல் கடல்ல இருந்ததுல இந்த மூன்று கப்பல்ல இந்த குட்டி கப்பலை இலங்கைக்கு அனுப்பிடுவோமா? கப்பல் நீ இலங்கைக்கு போ. இலங்கைக்கு போயிடுச்சு. இப்ப எத்தனை கப்பல் இருக்குன்னு பாருங்க. 1, 2 கப்பல் இருக்குது. எத்தனை கப்பல் இருக்குது? 2 கப்பல் இருக்குது. 2. இப்போ இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இந்த கப்பலை நம்ம எங்க அனுப்ப போறோம் தெரியுமா? சீனாவுக்கு அனுப்பிடலாம். சரியா கப்பல் நீ சீனாவுக்கு போ பார்க்கலாம். அதுவும் போயிடுச்சு சீனா நாட்டுக்கு. இப்ப எத்தனை கப்பல் இருக்குது? 1. ஒரே ஒரு கப்பல் கடல்ல இருக்குது அப்படித்தானே? 1. சரி பாருங்க, இந்த ஒரு கப்பல் எங்க அனுப்பலாம்? அமெரிக்கா கொண்டு போயிடுச்சு, இலங்கைக்கு ஒன்று போயிடுச்சு, சீனாவுக்கு ஒன்று போயிடுச்சு. இதை ஜப்பானுக்கு அனுப்பிடலாமா? கப்பல் நீ ஜப்பானுக்கு போயிடுச்சு அதுவும். இப்போ எத்தனை கப்பல் இருக்குது பார்த்தீங்களா? எங்கேயாவது கப்பல் இருக்குதா? கடல்ல காலியாக இருக்கு அப்படிதானே? சரி குழந்தைங்களா, ஹீரோவை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன்ல, பாருங்க இப்போ கடல்ல எந்த கப்பலும் இல்லை அப்படித்தானே? எண்ணிக்கை எதுவுமே இல்லைன்னா அது நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? 0 அப்படின்னு சொல்லணும். இவர் தான் அந்த ஹீரோ. சரியா எண்களின் ஹீரோ, கதாநாயகன். சரியா எண்ணிக்கை எதுவுமே இல்லைன்னா இந்த எண்ணை சொல்லணும் 0. இதுவும் ஒரு எண் தான். சரியா நாம 1 to 9 வரைக்கும் எண்கள் படிச்சிருக்கோம்ல, இது 0 அப்படின்ற எண். சரியா அடுத்தது பாருங்க, கடல்ல என்ன இருக்க போகுது? கடல்ல என்ன இருக்கும்? மீன்கள் இருக்கும் அப்படித்தானே? எத்தனை மீன் இருக்குன்னு அப்படி எண்ணிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எத்தனை மீன் இருந்துச்சு? 8 மீன் இருக்குது. சரியா டீச்சர் என்ன பண்ண போறே தெரியுமோ? குழம்பு வைக்கிறதுக்கு 1-2 மீன் பிடிக்க போறேன். 2 மீன் பிடிச்சிருச்சுமா? 1 மீன் பிடிச்சாச்சு, இன்னொன்றையும் பிடிச்சாச்சு. பாருங்க டீச்சர் வலையில 2 மீன் மாட்டிக்கிச்சு. 2 மீன் பிடிச்சாச்சு. 2 மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் கடல்ல எத்தனை மீன் கிடக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 பாருங்க, 6 மீன் கிடக்குது இப்போ. அப்படிதானே நீச்சல் அடிச்சுட்டு கிடக்குது 6 மீன். இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? டீச்சருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வைக்க தேவைப்படுது. 3 மீன் பிடிக்க போறேன் இன்னைக்கு. சரியா 1 பிடிச்சாச்சு, மாட்டிக்கோ பிடிச்சாச்சு, வலையில மாட்டிக்கிச்சு. இன்னொன்று அதையும் பிடிச்சாச்சு, பிடிச்சாச்சு. 3 மீனை பிடிச்சிட்டேன் பாருங்க. 1, 2, 3 மீன் பிடிச்சிட்டேன். வலையில 3 மீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு பொறிச்சிட வேண்டியதுதான் மீனை. 3 மீன் பிடிச்சாச்சு இல்ல, மீதி எத்தனை மீன் இருக்கு பாருங்க. 1, 2, 3
மூன்று மூன்று மீன் மீதி கடல்ல நீச்சல் அடிக்குது. அடுத்தது எங்க வீட்டுக்கு விருந்துக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு மீனையும் பிடிக்க போறேன். பிடிச்சிடட்டுமா? இதோ பிடிச்சிட்டேன், ஒரு மீன் மாட்டிக்குச்சு. பிடிச்சாச்சா? சரி, இப்ப எத்தனை மீன் இருக்குது பாருங்க, ஒன்று இரண்டு, இரண்டு மீன் இருக்குது. சரியா, இரண்டு மீன் இருக்குது. அடுத்தது இப்போ கடல்ல ரெண்டு மீன் இருக்குது, அப்படிதானே? நான் என்ன பண்ண போறேன், ஒரு மீன் தானே பிடிச்சேன், இப்ப எனக்கு இன்னும் ரெண்டு மீனும் தேவைப்படுது, அதையும் பிடிச்சிட போறேன். பாருங்க, இதோ ஒன்று பிடிச்சாச்சு, இன்னொன்னையும் பிடிச்சாச்சு, ரெண்டு மீனும் டீச்சர் வலையில மாட்டிக்குச்சு. சரி, இன்னைக்கு நல்ல குழம்பு வச்சிட வேண்டியதுதான். குழந்தைங்களா, இப்ப பாருங்க கடல்ல எத்தனை மீன் இருக்குது? எதுவுமே இல்லை, அப்படித்தானே? எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்லணும்னு சொன்னேன், பூஜ்யம்னு சொல்லணும். சரியா, இதுவும் ஒரு எண் தான், பூஜ்யம் அப்படின்ற எண். சரியா, எண்களினுடைய கதாநாயகனே இவர் தான். சரியா, பாருங்க எட்டு மீன் இருந்தது. டீச்சர் எத்தனை பிடிச்சேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு பிடிச்சி ஆறு இருந்தது, அதுக்கப்புறம் மூன்று மீன் பிடிச்சிட்டேன், மூன்று மீன் மீதி இருந்தது, திருப்பி ஒரு மீன் பிடிச்சேன், ரெண்டு மீன் மீதி இருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டையும் பிடிச்சிட்டேன். கடல்ல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்லணும், பூஜ்யம். அதாவது எண்ணிக்கை இல்லை என்றால் பூஜ்யம்னு சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இப்போ உங்களுக்கு டீச்சர் ஒரு பயிற்சி செய்ய வச்சிருக்கேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா, பாருங்க மரத்தை பாருங்க, இந்த மரத்துல எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணுங்க பார்க்கலாம். எண்ணுவோமா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பழம் இருக்குது. மரத்துல எத்தனை பழம் இருக்குது? ஐந்து. இந்த மரத்தை பாருங்க, ஆப்பிள் எத்தனை பழத்து கிடக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்று இரண்டு மூன்று. ஆப்பிள் எத்தனை பழத்து இருக்குது? மூன்று. இந்த மரத்தை பாருங்க, இந்த மரத்தை நல்லா சுத்தி சுத்தி பாருங்க, பார்க்கலாம் ஏதாவது பழம் இருக்குதா? பழம் இருக்குதா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்லணும், பூஜ்யம், பூஜ்யம்னு சொல்லணும். சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா குழந்தைங்களா? பாருங்க, இந்த பூஜ்யம் அப்படின்ற எண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, நீங்க ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் படிச்சிட்டீங்க, இப்ப பூஜ்யத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பூஜ்யத்திற்கு எண்ணிக்கை மட்டும்தான் கிடையாது, மதிப்பு உண்டு. சரியா, சரி, உங்க புத்தகத்திலையும் இதே மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமா போய் வேகமா செஞ்சிடுறீங்களா? டீச்சருங்களை நாளைக்கு சந்திக்கிறேன், பாய்.